வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி ஏர்போர்ட்டில் சுங்க அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சார்ஜாவில் இருந்து வந்த விமான பயணிகளை சோதித்தனர். அப்போது ஒரு பயணி மீது சந்தேகம் வந்தது. அவரை தனி அறையில் சோதித்த போது உடலில் தங்க பேஸ்டை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. மொத்தம் 1 கிலோ 61 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 66.68 லட்சம் ரூபாய் ஆகும். பிடிபட்டவரிடம் விசாரணை தொடர்கிறது. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 201 கந்தூரி விழா நடக்கிறது. முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் பிரதான வீதிகள் வழியாக வலம் வந்து தர்காவை அடைந்தது. கந்தூரி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக 3 தேதி கொடியிறக்கம் நடக்கிறது. அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் தனக்கு 60 வயது நிறைவு பெற்றதை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு மனைவி அனுராதாவுடன் வந்தார். கோபூஜை கஜபூஜை செய்து அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தி அபிராமியம்மன் சன்னதியில் வழிபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லோக்சபா கூட்டணி குறித்து பேசினார். பாஜக கூட ஒரு நாட்கள் கூட்டணி அறிவிப்போம். அது கூட்டணி அறிவிச்சாங்கன்னா நீங்க காமராஜர் நிற்பீங்களா, பிரின்சிபல் நிற்பீங்களா? ஓபிஎஸ் வந்து 2 லட்சம் நிற்கும் சொல்லியிருக்காரு, அதை பத்தி நான் சொல்லுவேன். அதாவது எங்களுக்கு ஏற்கனவே குக்கர் சின்னம் இருக்கு. நீங்க ஏதோ வதந்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு, பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு, யூகங்களை வச்சுக்கிட்டு எங்களை தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. இன்னும் சில நாள்கள் பொறுந்துருங்க. எல்லா உங்களுடைய அனுமானங்களுக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் உறுதியாக விடை கிடைக்கும். நானும் திரு ஓபிஎஸ் அவர்களும் வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படணும் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம். கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருப்பது உண்மை. அதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் எட்டிய பிறகு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இறுதி வடிவம் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் உறுதியா ஊடகங்கள் மூலம் தானே மக்களுக்கு தெரிவிக்க முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எங்களுடைய கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் தெரிவிக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பனங்காட்டில் உள்ள சோஃபா மெத்தை தயாரிப்பு கம்பெனிக்கு பெங்களூரில் இருந்து லாரியில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்தனர். பனங்காடு அருகே வந்தபோது பஞ்சு மூட்டை மின்கம்பத்தில் உரசி எதிர்பாராத விதமாக தீப்பிடித்தது. சிறிது நேரத்தில் லாரியில் இருந்த மொத்த மூட்டைக்கும் தீ பரவியது. லாரியும் எரிய துவங்கியது. டிரைவர் மற்றும் கிளீனர் இறங்கி ஓடினர். ஓமலூர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் பஞ்சு மூட்டைகள் மற்றும் லாரி முற்றிலும் எரிந்தது. 500,000 ரூபாய் சேதமானது. ஓமலூர் போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை காமராஜபுரம் பகுதியில் புருக்பான் ரோட்டில் பாதாள சாக்கடை பணி பல மாதமாக நடக்கிறது. குறுகலான அந்த ரோட்டில் எப்போதும் அதிகளவில் வாகனங்கள் செல்கின்றன. பாதாள சாக்கடை பணியால் அடிக்கடி விபத்து நடக்கிறது. இன்று காலையில் அந்த வழியாக டூவீலரில் சென்ற இளைஞர் ஒருவர் எதிர்பாராத விதமாக டூவீலருடன் பாதாள சாக்கடை தொட்டியில் விழுந்தார். அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அங்கிருந்தவர்கள் அவரையும் டூவீலரையும் பத்திரமாக மீட்டனர். பாதாள சாக்கடை பணியை மாநகராட்சி வேகமாக முடிக்க வேண்டும். பள்ளங்களில் வாகன ஓட்டிகள் விழாமல் இருக்க தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டில் இருந்து அவ்வப்போது உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரடிகள் நுழைகின்றன. இன்று அதிகாலையில் வெலிங்டன் இராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்துக்குள் ஒரு கரடி புகுந்தது. அங்குமிங்கும் உலா வந்த கரடி காவலர்களை பார்த்ததும் நைஸாக வெளியே வந்தது. கரடி உலாவரும் காட்சியை காவலர்கள் வீடியோ எடுத்தனர். அப்பகுதியில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி வனத்துறை அறிவுறுத்தியது.
சேலம் மாவட்டம் சிங்கபுரம் தெற்கு காடு பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு கோபுர கலசங்களில் சிவாச்சாரியார்கள் புனிதநீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து 16 அடி உயர புதிய தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. பெண்கள் மட்டும் வடம் பிடித்து இழுத்து சாமி கும்பிட்டனர். ஓசூர் மதகொண்ட பள்ளியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கும் நிறுவனம் உள்ளது. இங்கிருந்து 40 எலக்ட்ரிக் பைக்குகளை ஏற்றிக்கொண்டு பெங்களூர் ஜெய்நகருக்கு கண்டெய்னர் லாரி புறப்பட்டது. தள்ளி ரோட்டில் உளி வீரனப்பள்ளி பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக ரோட்டில் தாழ்வாக சென்ற மின் ஒயர் உரசி தீப்பிடித்தது. கண்டெய்னர் லாரியின் ஒரு பகுதியும் அதிலிருந்த 2-வீலர்களும் மலமளவென எரிய துவங்கின. ஓசூர் தென்கனிக்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனர். தீயை போராடி கட்டுப்படுத்தினர். இருப்பினும் லாரியின் மேல்தட்டில் இருந்த 20 2-வீலர்கள் முற்றிலும் எரிந்தன. கீழ்த்தட்டில் இருந்த 20 2-வீலர்கள் தப்பின. எரிந்த பைக்குகளின் மதிப்பு 500,000 ரூபாய் இருக்கும் என மத்திகிரி போலீசார் கூறினர். விசாரணை நடக்கிறது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 17,30,00,000 ரூபாயில் புதியதாக 38 பஸ்கள் வாங்கப்பட்டன. புதிய பஸ்களை கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தனர். புதிய பஸ்கள் குறித்து பெருமையாக பேசிய தமிழிசை மறைமுகமாக தமிழக பஸ்களை சாடினார். புதிய பஸ்கள் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால், மாஹே, நாகர்கோவில், சென்னை, பெங்களூர், கும்பகோணம், குமுளி, திருப்பதி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. பஸ் ஓட்டணும், ஓட்ட விழுந்த பஸ் ஓட்டக்கூடாது, ஓட்டுகிற பஸ் ஓட்டணும், அதுதான் நம்மளோட ஆசை. ஓட்ட விழுந்த பஸ்ல விழுந்து மக்கள் விழுந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓட்ட வேண்டிய பஸ்ஸை ஓட்ட இல்லாமல் ஓட்டதும் ஓட்டணும். ஆக அப்படிப்பட்ட பஸ்ஸுகள் தான் இங்கே இருக்கணுன்றதான் ஒழுகாத பஸ்ஸாகவும் இருக்கணும்னு நம்மளுக்கு ஆசை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகளை கொடை பிடிச்சிட்டு போற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. அப்படிலாம் இல்லாமல் நல்ல பஸ்ஸாக, ஓட்டை விழாத பஸ்ஸாக, ஒழுகாத பஸ்ஸாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. கும்பகோணம் அருகே அழகாபுத்தூரில் உள்ள செல்வ சக்தி விநாயகர் திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடந்தது. கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றினர். திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்தவர் நேசப்பிரபா பிளஸ் 2 தேர்வு பணியில் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருந்ததாக புகார் எழுந்தது. சிஇஓ மணிமொழி விசாரித்தார். பிளஸ் 2 வினாத்தாள்களை பெற்று வராமல் அலட்சியம் காட்டியது தெரியவந்தது. இது தொடர்பாக தேர்வுத்துறை இயக்குநர் சீதுராமவர்மாவுக்கு சிஇஓ ரிப்போர்ட் அனுப்பினார். இதையடுத்து நேசப்பிரபாவை தேர்வுத்துறை இயக்குநர் சஸ்பெண்ட் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சனத்குமார் ஆற்றின் கரையோர பகுதியில் 4 மாதங்களாக சிறுத்தை நடமாட்டம் உள்ளது. பாறை இடுக்குகளில் மறைந்திருக்கும் சிறுத்தை அந்த வழியாக மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளையும் காவலுக்கு வரும் நாய்களையும் அடித்து தின்றது. சிறுத்தையை பிடிக்க மக்கள் வலியுறுத்தினர். வனத்துறை கூண்டு வைத்தும் சிறுத்தை சிக்கவில்லை.
இந்த நிலையில் அடவிசாமிபுரத்தை சேர்ந்த துரைசாமியின் ஆட்டை நரசம்மாள் என்ற பெண்மணி மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றார். எங்கிருந்தோ மின்னல் வேகத்தில் வந்த சிறுத்தை ஒரு ஆட்டை கவி பிடித்தது. இதை பார்த்து நரசம்மாள் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் பயப்படவில்லை. தைரியத்துடன் சத்தம் போட்டபடி கற்களை வீசினார். சிறுத்தை தலையில் கல் விழுந்தது. அச்சத்தில் ஆட்டை போட்டுவிட்டு சிறுத்தை ஓடியது. காயமடைந்த ஆட்டை நரசம்மாள் மீட்டார். அதற்கு இப்போது சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நடந்த விபரத்தை வனத்துறைக்கு தெரிவித்தார். அவர்கள் அப்பகுதியில் பொருத்திய சிசிடிவி கேமராக்களை பார்வையிட்டு வருகின்றனர். மறுபடியும் கூண்டு வைக்க முடிவு செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையம்பட்டு பகுதியில் ஆல் இந்தியா ஏ கிரேட் கபடி போட்டி இன்று துவங்கியது. வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார், நகராட்சி கவுன்சிலர் சாரதிகுமார் துவக்கி வைத்தனர். தமிழகம் மற்றும் பல மாநிலங்களைச் சேர்ந்த 40 அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. பெண்கள் பிரிவில் முதல் போட்டியில் கேரளாவைச் சேர்ந்த அணியும் மதுரை அணியும் மோதின. இதில் மதுரை அணி வெற்றி பெற்றது. ஆண்கள் பிரிவின் முதல் போட்டியில் தருமபுரி அணியை வாணியம்பாடி அணி வீழ்த்தியது. மொத்தம் 4 நாட்கள் போட்டி நடக்கிறது. ஆண்கள் அணியில் வெல்லும் அணிக்கு முதல் பரிசாக 1.5 லட்சம் ரூபாயும், பெண்கள் பிரிவில் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. மாபெரும் கபடி கொண்டாட்டத்திற்கு வருகை பெற்றுக் கொண்டிருக்கும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரம்பாடி வனசரக பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. வனப்பகுதியையொட்டி அமைந்துள்ள கிராமங்கள், டாண்டி தொழிலாளர்களின் குடியிருப்புகள் அடிக்கடி யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்கின்றன. இப்போது யானைகளை தடுக்க நூதன முயற்சியை கிராம மக்கள் கையாண்டுள்ளனர். ஊர் எல்லைப் பகுதியில் கண்ணாடி பாட்டில்களை கட்டி தொங்கவிட்டுள்ளனர். யானைகள் ஊருக்குள் நுழையும் போது கண்ணாடி பாட்டில்களில் உடல் தட்டும். பாட்டில்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது வரும் சத்தம் கேட்டு அச்சத்தில் யானைகள் காட்டுக்குள் போய்விடும் என்று ஊர் மக்கள் சொல்கின்றனர். இந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பதாகவும், பாட்டில்களை கட்டி தொங்கவிட்ட பிறகு யானைகள் வருவது குறைந்துள்ளது என்றும் கூறினர்.